சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது கர்த்தர் சாந்த உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை மட்டும் தாழ்த்துகிறார் கர்த்தரை துதியுடன் பாடிக்கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபிக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் எருசலேமே கர்த்தரை தோத்திரி சியோனே உன் தேவனை துதி அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய்ச் செல்லுகிறது பஞ்சை போல் உறைந்த மலையைத் தருகிறார் சாம்பலைப் போல உறைந்த பனியை தூவுகிறார் அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார் அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருகப் பண்ணுகிறார் தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படிச் செய்ததில்லை அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள் அல்லே லூயா